ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் ஹென்ரி ஹாவர்டு ஏர்ல் ஆஃப் சரே எழுதின த ஸ்வீட் சீசன் அப்படிங்கிற போயத்துடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏர்ல் ஆஃப் சரே அப்படின்னு சொல்லுவாங்க, ஹென்ரி ஹாவர்டு இவருடைய நேம். இவர் வந்து 1517லேருந்து 1545, அதாவது 19 ஜனவரி 1547 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் நோபல் மேன், பொலிட்டீஷியன், அப்புறம் போய்ட்டும் கூட. ரெனைசன்ஸ் போய்ட்ரியில் முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் இவர். அதாவது ரெனைசன்ஸ் பீரியடில் போயம்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண போய்ட்ஸில் நம்ம ஹென்ரி ஹாவர்டும் ஒரு முக்கியமான போய்ட் அப்படின்னு சொல்லலாம். கிங் ஹென்ரி த 8th நிறைய ஒய்ஃப் உண்டு அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் நமக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃபான குயின் ஆனி பாயலுக்கும், அப்புறம் அவங்களோட 5th ஒய்ஃபான குயின் கேத்ரின் ஹாவர்டுக்குமே உண்டான கசின், ஃபஸ்ட்டு கசின் வந்து நம்ம ஹென்ரி ஹாவர்டு தான். இவர் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு, அதாவது ட்ரீசன் காரணமாக அரெஸ்ட் பண்ணப்பட்டு டவர் ஹில்லில் வந்து இவர் அபிஹெட் பண்ணிட்டாங்க. சரி வாங்க, இந்த சூட் சீசன் அப்படிங்கிற இந்த சானட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த சானல்ட்டை ஹென்ரி ஹாவர்டு 1557 எழுதியிருக்காரு. இதனோட ரைம் ஸ்கீம் பாருங்கள், ஏபி 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 அகெயின் ஏபி 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 ஏஏ, இதுதான் இந்த சூட் சீசன் அப்படிங்கிற இந்த சானட்டோடைய ரைம் ஸ்கீம். ஸோ ஹென்ரி ஹாவர்ட் சொல்ல நினைக்கிற அந்த சூட், சூட் அப்படிங்கிற வேர்ட் ஸ்வீட், அதுதான் அதனுடைய மீனிங். ஸோ அந்த ஸ்வீட் சீசன் வந்து ஸ்ப்ரிங் சீசன் தான். அந்த ஸ்ப்ரிங் சீசன் டைமில் எல்லா பிளேசஸுமே, குறிப்பாக ஹில்ஸாக இருக்கட்டும், எல்லா பிளேசஸ் நேச்சுரல் பிளேசஸ் எல்லாமே க்ரீனாக ஃபில் பண்ணப்பட்டிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லா பிளேசஸுமே க்ரீன் பிளேசஸாக கவர் பண்ணப்பட்டிருக்கு, எல்லா அந்த பட் எல்லாமே ப்ளூம் ஆக போகுது, அந்த பட்டிங் ஸ்டேஜில் இருக்குது, அந்த ஹில் ஃபுல்லாக கவர் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி ஒரு கிளாத்ஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற ஹில் எல்லாமே க்ரீனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த வேலீஸ், அந்த வேலி சொல்லுவோம் இல்லையா, பள்ளத்தாக்கு, ரெண்டு ஹில்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்குலேயுமே ஃபுல் பிளேசஸ் க்ரீனால் கவர் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஸ்ப்ரிங் சீசனில் உள்ள அந்த பேர்ட்ஸை சொல்ல நினைக்கிறார், லைக் நைட்டிங்கேலாக இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பியாக பாட்டு பாடுதோம், அதனுடைய ஃபெதர்ஸை வந்து நல்லா பறக்கிற மாதிரி சிறகடித்து நல்லா ஹாப்பியாக பாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல டர்ட்டில் அப்படிங்கிற வேர்டு எதை மீன் பண்ணுது அப்படின்னா, டர்ட்டில் டவ் அப்படிங்கிற ஒரு பேர்டை ரெஃபர் பண்ணுது. அதுவுமே அதனுடைய மேட்டிங்காக, அதனுடைய பேர் கூட என்ஜாய் பண்ணுற ஒரு மொமெண்ட்டில் இருக்குது, ஏன்னா சம்மர் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் சீசனில் எல்லா பிரான்ச்சஸ், எல்லா கிளைகள், எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்லா ப்ளூம் ஆகிறதுக்கு ப்ளூம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன கிளையாக இருந்தாலும் சரி, அது பெரிய பெரிய பிரான்ச்சஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே அந்த ட்ரீஸில் உள்ள எல்லா பார்ட்டுமே தளிர்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறாரு, நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டு. அந்த நைட்டிங்கேல் பேர்ட் பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது, அதே மாதிரி டர்ட்டில் டவும் அதனுடைய மேட் கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ இந்த சானட்டை பொறுத்தவரை லைன் நம்பர் 3, 4, 5 இந்த மூணு லைன்ஸுமே எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நேச்சர் அண்ட் அனிமல்ஸ், அந்த அதுவங்களுடைய அந்த ஸ்ப்ரிங் சீசனில் அந்த அனிமல்ஸுடைய, சாரி, அந்த பேர்ட்ஸுடைய ஹாப்பினஸ்ஸை சொல்ல நினைக்கிறாரு ஹென்ரி ஹாவர்டு. ஸோ இப்போ அனிமல்ஸை பற்றி சொல்கிறாரு. அதுலேயும் ஹார்ட் அப்படிங்கிறது மேல் டீரை வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், அதனுடைய கொம்புகளில் உள்ளது அல்லது அதனுடைய உடலில் உள்ள அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் உதிர்ந்து புது விஷயங்கள் அதுக்கு ஃபார்ம் ஆகுதான். எப்படின்னா, அதனுடைய கொம்புலாம் இருக்கு இல்லையா, அந்த அதில் இருக்கிற அந்த பழைய விஷயங்கள், அது செல்லாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் பழசான விஷயங்கள்லாம் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் அதுவுமே நல்லா தளிர்த்து வருது அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அப்புறம் இருக்கிற ஃபிஷ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற பாயிண்ட்டை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் லைன் நம்பர் 9, 10, 11 என்னென்னா சொல்கிறாங்க பாருங்க, ஆடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடருங்கிறது ஒரு ஸ்னேக்கை ரெஃபர் பண்ணுது. அதே மாதிரி ஸ்லா அப்படிங்கிற வேர்டு வந்து அந்த ஸ்னேக் உடைய அவுட்டர் ஸ்கின்னை ரெஃபர் பண்ணும். அந்த ஸ்னேக் கூட, ஆடருங்கிற அந்த ஸ்னேக் கூட தன்னுடைய பழைய ஸ்கின்னை வந்து விட்டுட்டு இப்போ அதுக்குமே புது ஸ்கின் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்ல நினைக்கிறாரு.
அது மாதிரி பீஸ் எல்லாமே ஹனி சேகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லிடுறாங்க. அண்ட் இந்த ஸ்னேக்கை எப்படி ரெஃபர் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரெனியூவல், அதாவது ரீபர்த் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் தான். இந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டி கொடுக்க நினைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. அது மாதிரி அந்த பேர்ட்ஸ் அண்ட் பீஸ் இதெல்லாம் அந்த போயத்தில் ரெஃபர் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற சீசனாக ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு இந்த ஏர்த்லேயே இருக்கிற எல்லா விஷயமே, அது ஹில்ஸாக இருக்கட்டும், வேலீஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ரீபர்த் கொடுக்குற மாதிரி ஒரு சீசனாக அது அமையுதுங்கிற பாயிண்ட்டை சொல்லிடுறாரு ஹென்ரி ஹார்வர்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம லைன் நம்பர் 12, 13, 14 வந்து இந்த சானட்டுடைய க்ளோசிங் கான்செப்ட், அதாவது இந்த ஸ்ப்ரிங் சீசனை எதிர்பார்த்து, அதான் இந்த ஸ்வீட் சீசன் அப்படிங்கிற ஸ்ப்ரிங்கை ரெஃபர் பண்ணது இல்லையா. ஸோ இந்த சீசனில் எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்குது, லைக் ஆல் நேச்சுரல் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹில் வேலிஸ் ரிவர் சி ஓஷன் எல்லா பிளான்ட்டு அனிமல்ஸ் எல்லா பேர்ட்ஸாக இருக்கட்டும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் எல்லாம் ஹாப்பியாக இருக்குது, பட் நான் வந்து கொஞ்சம் சேடாக தான் இருக்கிறேங்கிற மாதிரி இவர் சொல்ல நினைக்கிறாரு. என்னோடய மைண்டில் வந்து மைண்ட் வந்து டிப்ரெஸ்டாக இருக்குது, எல்லாமே ஹாப்பியாக இருக்குது, ஃப்ளவர்ஸ் ட்ரீஸ் பிளான்ட் ட்விக் பிரான்ச்சஸாக இருக்கட்டும் எல்லாமே ஹாப்பி மூடில் இருக்குது, பட் பாயிண்ட் நான் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங்குடைய ஹாப்பினஸ் நேச்சரை வந்து ஹாப்பியாக வச்சுருக்கே தவிர நான் டிப்ரெஸ்டாக தான் இருக்கேன். ஸ்னேக்ஸ் பேர்ட்ஸ் பீஸ் அது கூட ஹாப்பியாக இருக்குது, பட் நான் அன்ஹாப்பியாக இருக்கிற காரணம் ஒரு கேர்ள், ஏன்னா நான் வந்து என்னுடைய லவ்வரை நான் இழந்துட்டு லோன்லியாக இருக்கிறதுனால நான் டிப்ரெஸ்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாயத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸ்வீட் சீசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஸ்வீட் தான், பட் இந்த சானட்டை பொறுத்தளவில் அந்த என்டிங் கப்லெட் வந்து ஒரு ஐரானிக் ட்விஸ்ட் இந்த போயத்துக்கே கொடுக்குது. எப்படின்னா, அந்த நியூ சீசன் வந்து எல்லாத்துக்குமே ஒரு லவ் ஒரு லைவ்லினஸ்ஸை கொடுக்குது, ஏன்னா அந்த சீசன் வந்து ஸ்வீட் தான், என்ன தான் எம்டியாக இந்த ஸ்பேஸ் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் என்னுடைய மைண்டில் எம்டினஸ் இருக்குது, என்னுடைய லேடி லவ்வை நினச்சி அவங்களுடைய லாஸை நினச்சி என்னுடைய மைண்ட் வந்து ரொம்ப என்னுடைய ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குது, பட் அதை வந்து இந்த ஸ்வீட் சீசனால் ஃபில் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தான் இந்த வேர்ல்டில் நிறைய விஷயம் ரினியூ ஆகி ரீக்ரோ ஆகி என்னை சுற்றி நடந்திருந்தாலும், என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா, நான் பார்க்குறேன் நான் விட்னஸ் பண்ணுறேன் இந்த நேச்சரில் வந்து எல்லா விஷயமே ரினியூ ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி இல்லையே. இருந்தாலும் இந்த வேர்ல்டில் சுற்றி நடக்கிற அந்த ஹாப்பினஸை பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஹோப் கிடைக்குது, கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய இழந்த என்னுடைய லேடி லவ் கூட ரீயூனைட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கப்லெட் கொடுத்துருப்பார். இது வந்து சானட் இல்லையா, ஸோ இதனுடைய அந்த ட்விஸ்டிங் கப்லெட் அந்த எண்ட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, டூ லைன்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் எல்லா சானட்டையும் பொறுத்தளவுலையுமே. ஸோ இதுலேயுமே அந்த லாஸ்ட் த்ரீ லைன்ஸ் எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, இவருடைய மைண்ட் செட் இந்த ஸ்ப்ரிங் சீசனை பொறுத்தளவில் இது ஹாப்பினஸ் தான், எல்லாத்துக்குமே கொடுக்குற எல்லா நேச்சுரல் எலமெண்ட்ஸ்க்குமே ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு ஸ்வீட் சீசனாக இந்த சீசன் அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே ப்ளசன்ட் சிங்ஸ் கொடுக்குற இந்த ஸ்வீட் சீசன் என்னுடைய டிப்ரெஷனில் நிறைய விஷயங்களை நான் இழந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு சாரோஸ் தான் ஸ்ப்ரிங் ஆகிட்டே இருக்குது, ஸோ என்னுடைய சாரோஸ் வந்து மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீடர்ஸ் கிட்ட ஒரு க்வெஸ்சன் கொடுக்குற மாதிரி தான் இதை முடிச்சிருப்பாரு நம்ம ஆர்ல் ஆஃப் சரை. ஸோ இந்த சானட் வந்து டோட்டல்ஸ் மிஸ்ஸலனி சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் ஆஃப் ஹென்ரி ஹார்வர்டு ஆர்ல் ஆஃப் சரை சர் தாமஸ் வயட் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறதுல 1555 பப்ளிஷ் ஆயிருக்கு. அதனுடைய டைட்டில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் வேர் இன் ஈச் திங்ஸ் ரெனியூ சேவ் ஒன்லி த லவர் அப்படிங்கிறத டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்வீட் சீசனில் எல்லா பட்டுமே ப்ளூ மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஹில் ஃபுல்லாக க்ரீனால் கவர் பண்ணப்பட்டிருக்கு, வேலிஸ் கூட ஃபுல்லாகவே க்ரீனாக மாறிடுச்சு. இந்த நைட்டிங்கேலாக இருக்கட்டும், டர்ட்டில் டவ் பேர்டாக இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதை டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டீர் இருக்கு இல்லையா, மேல் டீர், அதனுடைய அந்த கொம்புகள்லாம் ஃபேட் ஆனால் கூட அது திரும்ப ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ப்ராஸ்பர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் அந்த ஃபிஷ்
எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. அது செதில்கள்லாம் பழைய செதில்லாம் போயிட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக அது இருக்குது. எல்லாமே எல்லா விஷயமே தான், அந்த பேர்ட்ஸ் எல்லா ஸ்விஃப்ட் பேர்டாக இருக்கட்டும், பீயாக இருக்கட்டும், ஹனி கலெக்ட் பண்ணுற பிஸி பீயாக இருக்கட்டும், எல்லாம் ஹாப்பியாக இருக்குது. பட் எல்லாமே ப்ளசண்ட்டாக பார்க்குற நினைக்கிற இங்கே ஆடர் ஸ்னேக்காக இருக்கட்டும் எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்குது. அதோடய ஓல்டு ஸ்கின் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஹாப்பியாக இருக்குங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. பட் என்னை சுற்றி எல்லா விஷயமே ப்ளசண்ட்டாக இருக்குது. பட் என் மைண்டு வந்து என்னதான் இந்த ஸ்வீட் சீசன் வந்தாலும் என் மைண்டில் வந்து அந்த டிப்ரெஷன் போகிற மாதிரி தெரில, சாரோஸ் இருக்குது. பட் இந்த ஸ்ப்ரிங்கை பார்க்கும்போது, அதான் இந்த பர்டிகுலர் ஸ்வீட் சீசனை பார்க்கும்போது எனக்குமே ஒரு ஹோப்பை, நான் இழந்த என்னுடைய லவர் என் கூட கனெக்ட் திரும்ப வந்து நான் எனக்கு ஹாப்பினஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மாதிரி அவர் இந்த சானட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹென்ரி ஹாவர்ட் ஏர்ல் ஆஃப் சர்ரே அவருடைய சானட் பேட்டர்னில் இந்த லாஸ்ட் டூ லைன்ஸ் அந்த கப்லெட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா போயத்தை ரீட் பண்ணும்போது பிகினிங்லேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்ப்ரிங் சீசனை அவர் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ் மத்தியில் அவருடைய ஹார்ட்டில் வந்து அந்த சாரோஸ் தான் ஸ்ப்ரிங் ஆகிட்டுருக்கு, நிறைய சாரோஃபுல் மொமெண்ட்ஸ் தான் இருக்குது, அது மாறுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதுவே ஒரு ஐரானிக் ட்விஸ்ட்டு தான் இந்த போயத்துக்கு. இதுதான் த சூட் சீசன் அப்படிங்கிற போயத்துடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.